ना यो ஏன்பா நீ லடாக்ன்ற லடாக் தான் போணுமா? லே லடாக் எல்லாருக்குமே அது ஒரு ட்ரீம் ரைட்ல. எனக்கு என்னமோ அது செட் ஆல. ஏய் என்னடா தூருதா மச்சான், மழை பெய்யுதுடா. ஏய் பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் தாங்க. இந்த மழையில் ஓட்டுறது சுற்றி பச்சையாக இருக்கணும், க்ளவுட்ஸ்லாம் அப்படியே இருட்டிகிட்டு இருக்கணும். அது வேறு மாதிரி ஃபீலுங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த பூனே பிளான் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாகிடுச்சுங்க. இந்த ரீல்ஸை போட்டு போட்டு பயங்கர டெம்ப்ட்டு முடியல. கரெக்டாக நான் போகலான்னு பிளான் பண்ணுறப்போ தான் கோவிட் வந்துடுச்சு. 2 இயர்ஸாக தள்ளி போயிடுச்சு. ஊர் வழியாக பிளான் பண்ணி இந்த வருஷம் போகலான்ட்டு கிளம்புனேன். சென்னையிலேருந்து நான் பைக்கில் தாங்க போனேன். பைக்கில் ஒரு இடம் போனால் தான் அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தானே? மகாராஷ்டிரா நான் ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கீழே இருக்க இந்த 3 ஸ்டேட்டும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இட்ஸ் டைம் ஃபார் மகாராஷ்டிரா. ஸோ மான்சூனில் மகாராஷ்டிரா வந்து என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அந்த க்ரீன், அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற க்ரீன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டிஷ் க்ரீனாக இருக்கும். பார்க்கவே வேறு மாதிரி இருக்கும். ஐம் சாரி, நான் வந்து சரியாக ப்ளாக் பண்ணவே இல்லை. ஏன்னு தெரில, எனக்கே வந்து மனசு வரல. கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து பேச முடியல. என்னடா அது நம்ம எதிர்பார்த்து வந்தோம், கடைசியில் பார்த்தா இப்படி வெயில் அடிக்குது. அண்ட் அந்த க்ரீனரியும் இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான்ட்டு. நான் பூனே போய் ரீச் ஆகிறேன், மான்சூன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காலைல ஏஞ்சிக்கும் போதெல்லாம் எங்கேயா மழை பெய்யுமோ அப்படின்னு நினச்சி நான் பார்ப்பேன். பட் ஆனால் மழை பெய்யவே இல்லை. பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு. மகாராஷ்டிரா எனக்கு நீ என்ன வச்சுருக்க? அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், மான்சூனில் நம்ம பண்ண முடியாததெல்லாம் இப்போ பண்ணலாமே. நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு விஷயம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் போய் பண்ணுவோம். கம்பேர்ட் டு பைக் ரைடிங் இதில் இருந்த த்ரில் அண்ட் அட்வென்ச்சர் ரொம்பவே ராவாக இருந்தது. இப்படியே இந்த மலை ஃபுல்லாக அவர் ஏற போகிறாரு. பெண்டு கைந்துடுச்சு, பட் குட் அட்வென்ச்சர். ஸோ ட்ராவல் அண்ட் யூடியூப் வந்து என்னோடய ஃபுல் டைம் கிடையாது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்னால என்னால் இந்த ரைடை வந்து 1 மாதம் கண்டினியூ பண்ண முடிஞ்சது. ஒரு நாள் கூட லீவ் போடலங்க. ஓகே, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஸோ கைஸ், நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் வந்து பிபிகி முக்வாரா, அப்படியே தாஜ்மஹாலோட ரெப்ளிகா. இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ் பேசுகிறோம், மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மராத்தி பேசுவோம். ஏய் வேறு லெவலாக இருக்குடா அது மாடு. ஹிந்தி தோடா மாலும், ஹிந்தி தோடா மாலும். ஓ ஸ்வீட்டா அது, நான் அதை பூரி நினச்சேன். இந்த ஊரோட ஃபுட் அண்ட் கல்ச்சர் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாச்சு. நான் மிசல் தானே கேட்டேன், மிசல் பாவ் வச்சுட்டாங்க. ஆமாம், இது மிசல் பாவ். இந்த ஊரில் வந்து டீ வந்து ஒரு பிராண்டு மாதிரி. எவ்வளோ பெரிய கடைக்கு போனாலும் அந்த 10 ரூபா தான் இருக்கும் ரேட்டு. சிவாஜி மகாராஜ் இந்த ஊரில் இருக்கிறவங்க இவரை கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. எனக்கு பச்சையாலனாலும் பரவாயில்ல ப்ரோ. லுக் அட் தோஸ் கிராஸஸ் ப்ரோ. இந்த பெரிய புனே ரைடு வந்து எனக்கு ரெண்டு விஷயம் கற்றுக் கொடுத்ததுங்க. நம்பர் ஒன், ஒர்க் பண்ணிட்டும் ட்ராவல் பண்ணலாம். ஜாப் குவிட் பண்ணிட்டு தான் ட்ராவல் பண்ணணும்னு கிடையாது. அந்த சைட் போ, அந்த சைட் போ. நம்பர் டூ, பைக்கராக மட்டும் இருந்த என்ன ஒரு ட்ரெக்கராக மாற்றிருச்சு. ஒரு மாதத்தில் நிறையா நடந்ததுங்க. அது எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா அது வெறும் ட்ரெய்லர் தான். नंबर प्लेट मैं हर वक्त लाइक भी मारता हूँ, कमेंट मारता हूँ. हाँ, आप रिप्लाई नहीं देते, बस इतना प्रॉब्लम है. ठीक है सर, आपका ऑलरेडी थैंक यू भैया, थैंक यू. तभी सेल्फी मारने वाला था लेकिन गाड़ी बहुत लंबी थी. हाँ, आपकी गाड़ी देख के पहचान लिया था.